அன்புக்குரியவர்களே, இன்று நவம்பர் மாதம் 5ஆம் தேதி, நவம்பர் மாதத்திலே சகல பொழுதுகளுடைய திருவிழாவை நாம் கொண்டாடினோம். இது இந்த மாதத்தில் ஒரு சில புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய குடும்பத்தோடு இணைத்து நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இது இந்த நாளிலே இறை வார்த்தை சபையினுடைய நிறுவனர் புனித அர்னால்ட் ஜான்சன் அவருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் இந்த புனிதரை தேர்ந்தெடுக்க ஒரு சிறப்பான காரணம் உண்டு. இவர் பிறந்தது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி. அந்த விதத்தில் இந்த புனிதருடைய வாழ்வை பற்றி இந்த நாளிலே நாம் சிந்தித்து தியானிப்போம். புனித அர்னால்ட் ஜான்சன் இறைவார்த்தை சபையினுடைய நிறுவனருடைய வாழ்க்கை வரலாறு. புனித அர்னால்ட் ஜான்சன் பிலிப்பைன்ஸ் நாட்டில் உள்ள பாகியோ நகரில் வாழ்ந்து வந்த பபேலா அவிலான்கோ என்ற 14 வயது சிறுமி தன்னுடைய மிதிவண்டியிலே செல்லும் பொழுது கீழே விழுந்து தலையிலே பலத்த அடியுடன், அதன் விளைவாக ஏற்பட்ட பல மோசமான விளைவுகளின் காரணமாக சுய நினைவற்ற நிலையிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டாள். அவளுடைய பரிதாப நிலையை கண்ட அந்த சிறுமியினுடைய பாட்டி அந்நகரில் இருந்த தூய ஆவியின் மறைபரப்பு திரு ஆராதனை கன்னியர் சபை சகோதரர்களை அணுகி தன்னுடைய பேத்தியின் நிறைவான குணத்திற்காக ஜெபிக்குமாறு உருக்கமாக கெஞ்சினார். அருள் சகோதரிகளும் அவளின் விருப்பப்படியே பவிலோ அவிலென்சாவின் நிறை சுகத்திற்காக நவநாள் ஆரம்பித்து தூய அர்னால்ட் ஜான்சன் வழியாக இறைவனிடம் ஜெபித்து வந்தார்கள். அந்த நவநாள் ஜெபத்தினுடைய கடைசி நாள் அன்று பவிலோ வியத்தகு முறையில் சுகம் பெற்றார். அவனுக்கு சிகிச்சை அளித்து வந்த மருத்துவர்கள் பெரிதும் வியந்து பவிலோ வியத்தகு முறையில் விரைவாக உடல்நலம் பெற்றதற்கு விஞ்ஞான அல்லது மருத்துவம் ரீதியாக விளக்கம் அளிக்க முடியாது என்ற சான்று பகிர்ந்தார்கள். பவிலோ புதுமையான முறையிலே உடல்நலம் பெற்றதற்கு காரணம் புனித அர்னால்ட் ஜான்சனுடைய பரிந்துரையே. அன்புக்குரியவர்களே, புனித அர்னால்ட் ஜான்சனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நாம் சிந்திக்கிற பொழுது ஜெர்மனி நாட்டிலே ஹோக் என்ற கிராமத்திலே இறை நம்பிக்கையும் கடின உழைப்பும் கத்தோலிக்க விசுவாசம் கொண்ட பக்தி நிறைந்த எளிமையில் நினைத்து நின்ற ஜெரால்ட் ஜான்சன் அண்ணா கேத்தரினா தம்பதிகளுக்கு 11 குழந்தைகளில் 2வது மகனாக 1837ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பிறந்தார். இவருடைய தந்தை நேர்மையாளர். ஞாயிறுதோறும் 3 திருப்பறிகளிலும் தவறாது பங்கு கொள்வார். தன்னுடைய பிள்ளைகளையும் தன் கூடவே அழைத்து செல்வார். திங்கட்கிழமைகளில் அந்த வாரம் முழுவதும் தூய ஆவி தன்னை வழிநடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். வெள்ளிக்கிழமைகளில் திரு இறுதி ஆண்டவருக்கு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார். தன் மனைவி கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தங்கள் கடமைகள் நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாயிருந்தார். அம்மா பக்தி நிறைந்த பெண்மணி, கணவனுக்கு ஏற்ற மனைவி, இறை பக்தி நிறைந்த இல்லத்தலைவி, பொறுப்பான விதத்திலே தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து வந்தார். திருப்பலி துவங்குவதற்கு நேரத்திற்கு முன்பாகவே சென்று திருப்பலி முடிந்து கொஞ்ச நேரம் கழித்துதான் ஜெபித்த பின்புதான் வீட்டுக்கு திரும்புவார். இந்த குடும்பம் ஏழ்மையான குடும்பம், ஆனால் ஜெபம் செய்ய தவறவே இல்லை. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். தம்பி, நீ இன்னைக்கு வாசிப்பா. ஒவ்வொரு நாளும் குடும்பத்திலே குடும்ப ஜெபம் சொல்வார்கள். அந்த குடும்ப ஜெபத்திலே யோவான் நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தை ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்திலே வாசிப்பது வழக்கம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1, இறைவார்த்தை 1 முதல்.
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாய் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். தன்னுடைய பெற்றோரை போலவே சிறுவன் அருணாள் இறை பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கினார். குடும்பத்தின் வறுமை பள்ளி செல்வதற்கு தடையாக இருந்தது. பீட சிறுவனாக இருந்த இவனுடைய திறமை அறிந்த அவனுடைய பங்கு தந்தை இவருக்கு படிக்க உதவி செய்ய முன் வந்தார். தன்னுடைய சொந்த ஊரிலே ஆரம்ப பள்ளி படிப்பை முடித்த அருணாள் புனித பெனடிக்ட் இளம் குருமடத்தில் மறைமாவட்ட குருவாக குரு மாணவனாக சேர்ந்தார். பின்பு இறையில் படித்தார். அருணாளுக்கு கணிதம் அறிவியல் பாடத்தில் இருந்த ஆர்வத்தில் குருவாவதற்கு முன்பே பள்ளியிலே கணித ஆசிரியராக பணியாற்றினார். தன்னுடைய மனசாட்சியின்படி நேர்மையாக பணியை செய்தார். தவறு யாராவது செய்தால் கண்டித்தார். ஒரு சாதாரண மறைமாவட்ட குருவாக இருந்து கல்வி பணியை ஆரம்பித்த இவர் தன்னுடைய ஆசிரியர் பணியை ராஜினாமா செய்துவிட்டு குருத்துவ பணியை சிறப்பாக செய்ய யோசித்தார். அப்போது ஜெர்மனி நாட்டில் இருந்த அந்த அரசியல் சூழ்நிலை, அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மனி நாடு சமூக அநீதிகளின் சமூக தீமைகளின் விளைநிலமாக இருந்தது. பல தீய எண்ணங்கள் தடுமாறிய ஜெர்மனி நாட்டை, அது மட்டுமல்ல ஐரோப்பாவையே திசை திருப்ப நினைத்த அருணாள் ஒரு பத்திரிகையை ஆரம்பித்தார். 1874 ஹாங்காங் ஆயர் ரைமன் ஜெர்மனிக்கு வந்த பொழுது தந்தை ஜான்சன் ஆயரிடம், கத்தோலிக்க விசுவாசம் ஓங்கி நிற்கும் ஜெர்மனி மண்ணில் மறைபரப்பு போதக குருக்களை உருவாக்கும் மறைபரப்பு இல்லம் ஒன்று கூட இல்லை என்று ஆதங்கப்பட்டார். நாம் பார்த்தோம், அந்த ஆயர் அன்னாளனை பார்த்து, உண்மையாகத்தான் சொல்கிறேன், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து நீங்களே ஒரு குருமணத்தை ஆரம்பிக்கலாமே, நீங்களே பயிற்றுவித்து மறைபரப்பு நாடுகளுக்கு அனுப்பலாமே. அந்த எண்ணம் அன்று வரை தந்தை அருணாளுக்கு எழுந்ததே கிடையாது. இந்த பணியை செய்ய தாம் தகுதியற்றவன் நினைத்தார். இறுதியிலே இதுதான் இறைவனுடைய சித்தம் என்று உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டார். இந்த சூழலில் தான் தாம் 11 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த பள்ளியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஹாலண்ட் ஆயர்களை சந்தித்து ஒரு குருமடம் ஆரம்பிக்க அனுமதி கேட்ட பொழுது ஒரு ஆயர் சொன்ன அந்த வார்த்தைகள், அந்த ஆயர் சொன்ன, இவர் ஒரு புனிதராக இருக்க வேண்டும் அல்லது இவர் ஒரு முட்டாளாக இருக்க வேண்டும். வணக்கம் சாமி. வாங்க அருணாள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சாமி. சாமி, என் மனசில் ரொம்ப நாளாக ஒரு இறை தூண்டல் இருக்கிறது. அது என்னென்னா, நீங்கள் ஒரு மறைபரப்பு சபை ஆரம்பித்தீங்கன்னா அதில் நான் என்னுடைய முழு பங்கு கொடுப்பேன் சாமி. நானா இந்த டயத்தில் மறைபரப்பு சபையை துவங்குறதா? அதை நீங்களே செய்யலாமே. நானா? ஆமாம் அருணாள், நீங்கள் தான். கண்டிப்பாக செய்கிறான் அந்தவரே. ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் பணப்பற்றாக்குறை இருக்குமே, எப்படி? பணமா? இது இறைவனோட அருள். இறைவன் நினைத்தார்னா கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா பணம் நல்ல உள்ளம் கொண்டவர்களோட சட்டப்பையில் இருக்குது. அப்போ நான் வர ஆண்டவரே. சரி வாங்க. மே த குட் காட் பிளஸ் யூ. கையில் பணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சபையை ஆரம்பிக்கணுங்கிறாரு. என்ன மனசையா அவர்? இவர் என்ன முட்டாளா இல்லை புனிதரா? அவர் ஒரு புனிதரா முட்டாளா, காலம்தான் அதை உணர்த்தியது. 1875 திரு இதய தூதன் எதிரிலே நற்செய்தி பணி பற்றியும் மறைபரப்பு இல்லம் பற்றியும் எழுதுகிறார். அந்நாள் தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை கடிதங்கள் எழுதுவதில் செலவிட்டார். இறையியல் மாணவர்கள் நற்செய்தி பணிக்கு அர்ப்பணிக்க இருப்பதாக கடிதம் எழுதினார். நற்செய்தி அறிவிப்புக்கென அந்நாள் மறைபரப்பு குறும்படம் தொடங்க மேற்கொண்ட முயற்சிகளை பார்த்து பலரும் பலவாறு பேசினார்கள். ஊக்கம் கொடுத்தவர்களை விட கேலியாக பேசியவர்கள்தான் அதிகம். பங்கு தந்தை கெர்மனிடம், நான் மறைபரப்பு குறும்படம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்ற பொழுது
தாராளமாக தொடங்குங்கள். அதற்கான தகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு உண்டு. அதற்கு அவர் மூன்று காரணங்களை சொன்னார். ஒன்று, நீங்கள் மிகவும் பிடிவாதம் உள்ளவர். இரண்டு, ஆழ்ந்த இறை பற்றுள்ளவர். மூன்று, நடைமுறை வாழ்க்கையோடு ஒத்துப்போகாதவர். நவம்பர் மாதம் 21ஆம் தேதி மீன்ஸ்டரில் உள்ள தனது ஆயருக்கு மறைபோதக கல்லூரி திட்டங்களை விவரித்து கடிதம் எழுதி தன்னை மறைமாவட்ட பணியிலிருந்து விடுவிக்குமாறு கேட்கிறார் அவருடைய ஆயர். நீ தெரிந்து கொண்டது மீட்பு பணி, உன்னதமான பணி. இந்த பணியை ஆரம்பிக்க இப்போது பணம் தேவை. இதை சாதிப்பதற்குள் எண்ணற்ற தடைகளை சந்திக்க நேரிடும் என்ற பயம் வேண்டாம். இது இறைவனுடைய திட்டம் என்றால் நிச்சயமாக நிறைவேறும். எல்லா தடைகளையும் தகர்த்தறிவார். இந்த பணியை நீங்கள் தான் துவங்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அதுக்கு நான் தடையாக இருக்கவே மாட்டேன் என்று அவருடைய ஆயரே சொல்லுகிறார். இவ்வாறு 1875ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி இறைவாத்தி சபையை அர்னால்ட் ஜான்சன் ஆரம்பித்தார். சபையை ஆரம்பித்து குருவுக்கள் உருவாக்கப்பட்ட பின் யாரையும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு பணி செய்ய வைக்கவில்லை. கிறிஸ்துவை பற்றி அறியாத நாடுகளுக்கு எல்லாரையும் நற்செய்தி அறிவிக்க பல நாடுகளுக்கு நற்செய்தி தூதுவர்களாக அனுப்பினார். முதல் மறைபரப்பு பணியாளராக ஜோசப் ஃப்ரேனாடமெட்ஸ். அவர் தன்னுடைய பெயரை மாற்றி ஃபிஷன் ஃபு. ஈவன் இன் ஹெவன் ஐ வாண்ட் டு பி எ சைனீஸ். விண்ணகத்திலும் நான் ஒரு சீன குடிமகனாக இருக்க விரும்புகிறேன். பணியில் உள்ள தாகத்தால் 30 ஆண்டுகள் சைனா நாட்டிலே பணி செய்து நற்செய்தி பணிக்கு என்று சென்றவர் அந்த நாட்டை விட்டு திரும்பி வரவே இல்லை. நற்செய்தியின் தாக்கம் இன்று 75 நாடுகளுக்கு மேலாக ஏறக்குறைய 7000 குருக்கள் இந்த பணியை உலகின் மூலை முடுக்குகளே சிறப்பாக செய்து வருகிறார்கள். தொடர்ந்து 1889ஆம் ஆண்டு தூய ஆவியின் நற்செய்தி அறிவிப்பு கன்னியர் சபையை ஆரம்பித்தார். 1896ஆம் ஆண்டு நற்செய்தி அறிவிப்பு திரு ஆராதனை கன்னியர் சபையை ஆரம்பித்தார். ஜபத்தின் வல்லமை இல்லாமல் நற்செய்தி பணி சாரமற்ற ஒன்றாக இருக்கு என்பதை உணர்ந்த அந்நாள் நற்செய்தி தூதுவர்களாக விளங்கும் அருள் தந்திரர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் 24 மணி நேரம் ஜெபிக்க இந்த நற்செய்தி அறிவிப்பு திரு ஆராதனை கன்னியர் சபையை ஆரம்பித்தார். இறைவார்த்தை சபையினுடைய நோக்கம் எங்கெங்கெல்லாம் இறைவார்த்தை போதிக்கப்படவில்லையோ அங்கே இறைவார்த்தையை போதிப்பது. அது இறைவார்த்தை சபை. 1932ஆம் ஆண்டில் இந்தியாவிலே வேரூன்றி தமிழ்நாட்டிலே 1963ஆம் ஆண்டு அருட்தந்தை ரிட்ஸ் அவர்களால் துவங்கப்பட்டு இன்று தமிழ்நாட்டிலே பல பங்குகளிலே இந்த அருட்தந்தையர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த சபையை ஆரம்பித்த பொழுது தம்முடைய மறையூரிலே தந்தை அருணாள், இந்த எளிமையான தொடக்கம் சிரமங்களின் நடுவே இடப்படும் ஒரு சிறிய விதை என அருணாள் குறிப்பிட்டது. இன்று 3 துறவர சபைகள் என்று பரவி பெரிய மரமாக வளர்ந்தோங்கி இந்த இறையரசை கட்டியெழுப்பி பல மடங்கு பயன் தருகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அன்புக்குரிய இந்த புரிதலுடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்தோம். இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன, நம்முடைய குடும்பங்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, முதலாவதாக பிள்ளைகளை அவருடைய பெற்றோர்கள் இறை பராமரிப்பிலே வளர்த்தார்கள். இந்த குழந்தை தான் நல்ல குழந்தை, இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அவர் அன்னை வளர்க்கையிலே புனிதன் பிறப்பதில்லை உருவாக்கப்படுகிறார் என்பதற்கு புனித அர்னால்ட் ஜான்சன் ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு.
அவருடைய பெற்றோர்கள் அன்னாளுடைய ஒரு புரிதலாக உருவாக்கினார்கள். நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி உருவாக்குகிறோம்? நம்ம பார்த்தோம், அவனுடைய அப்பா திருப்பள்ளிக்கு அந்த பிள்ளைகளை கையோடு கூட்டு போனாங்க. அம்மா திருப்பள்ளிக்கு முன்னும் பின்பும் ரொம்ப நேரம் உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஜெபிச்சாங்க. அவருடைய பெற்றோருடைய வாழ்வு முறை கண்டிப்பாகவும் அன்பாகவும் அந்த இடத்துல பாசத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தது. நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிப்போடும் அன்பாகவும் அதே இடத்துல இறை பக்தியிலும் விரை பராமரிப்பிலும் நாம் வளர்க்கிறோமா? இரண்டாவதாக குடும்ப ஜெபம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய குடும்பத்திலே யோவான் நற்செய்தி 1:14 வரை உள்ள அந்த வசனத்தை எடுத்து படித்தார்கள். அந்த ஒரு தாக்கம் தான் அந்த சபை ஆரம்பித்த பொழுது இறை வார்த்தை சபை என்ற பெயரை கொடுக்க ஒரு உந்து சக்தியாக இருந்தது. குடும்பத்தில் கத்துக்கிட்ட அந்த வாழ்வை தன்னுடைய சபையினுடைய தனி வரத்தில் பின்பற்றினார். நண்பர்களே, குடும்பத்தின் வெற்றியே ஜெபம். இன்று நம்முடைய குடும்பங்கள் இந்த அர்னால் ஜான்சனுடைய குடும்பத்தை போல ஆண்டவரோடு பேசக்கூடிய குடும்பங்களாக உருமாறுகிறதா? இந்த 12:14 சொல்வார், ஜெபிக்க தெரியாத குடும்பம் வேறில்லாத மரத்துக்கு சமம் என்று சொல்வார். ஜான் மரிய வியானி ஜெபத்தை பற்றி சொல்கிற பொழுது, கடவுள் இந்த உலகத்தை ஆளுகிறார், ஜெபிக்க தெரிந்த மனிதன் கடவுளையே ஆளுகிறான், முடியாது, நடக்காது, நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற அந்த காரியங்களை எல்லாம் கடவுள் ஜெபத்திலே நடத்தி காட்டுகிறார். நம்முடைய குடும்பங்கள் ஜெபிக்கக்கூடிய குடும்பங்களா? அதாவதாக அர்னால்ட் ஜான்சன் இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, இறை பராமரிப்பு மீது இருந்த நம்பிக்கை. சபை ஆரம்பித்த பொழுது அவர் கையில ஒரு காசு கிடையாது. அவர் சொன்ன அந்த வார்த்தை, காசு பணம் நல்ல உள்ளம் கொண்ட மனிதனுடைய சட்டை பையில. ஒவ்வொரு நாளும் முழந்தாளப்படிட்டு ஜெபித்தார். இது கடவுளுடைய விருப்பம் என்றால் இது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் கடவுள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? இது அன்புக்குரியவர்களே, நாமும் புனித அர்னால்ட் ஜான்சனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய வழியிலே வாழக்கூடிய அருளையும் ஆசிரியம் கேட்டு ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, புனித அர்னால்ட் ஜான்சனை திருச்சபைக்கு ஒரு புனிதராக கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பத்திலே அவருடைய பெற்றோர்கள் அவரை வளர்த்த விதம், குடும்பத்திலே அவர்கள் செய்த அந்த ஜெபம், இறைவன் மீது அசைக்க முடியாத அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கை எங்களுடைய குடும்ப வாழ்வில், எங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு முன் உதாரணமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய குடும்பத்திலும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை இறை பிரசன்னத்தில் வளர்க்கவும், இறை பராமரிப்பு மீது நம்பிக்கை கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை திருப்பலியிலே முழுமையான ஈடுபாடு கொண்டு திருச்சபையுடைய சட்டத்திட்டத்தின்படி திருச்சபையுடைய ஒழுங்குமுறையில் கடவுளுக்கு பிரமாணிக்க உள்ள பிள்ளைகளாக வளர்த்திருக்கக்கூடிய நல்ல பெற்றோர்களாக எங்களை வளர்த்தலும். புனித பிறப்பதிலே உருவாக்கப்படுகிறார். எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளை புனிதர்களாக, எங்களுடைய பிள்ளைகளை இறை அழைத்தலை ஊட்டி வளர்த்து நல்ல பிள்ளைகளாக, நல்ல பெற்றோர்களாக நாங்கள் வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரையும் தர வேண்டும் என்று புனித அர்னால்ட் ஜான்சன் வழியாக இது உம்முடைய திருப்பாதத்தை குறித்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இது அந்த நாளிலே புனித அர்னால்ட் ஜான்சன் வழியாக நாம் பக்தியோடு ஜெபிக்கலாமா? Live a life that
எல்லாம் உள்ள இரக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.